அனைவருக்கும் வணக்கம் மண்ணும் நீ விண்ணும் நீ மறிகடல்கள் ஏழும் நீ என்னும் நீ எழுத்தும் நீ இசைந்த பண் எழுத்தும் நீ கண்ணும் நீ மணியும் நீ கண்ணுள்ளாடும் பாவை நீ நன்னும் நீர்மை நின்ற பாதம் நன்னும் ஆறு அருளிடாய் மண்ணும் நீ விண்ணும் நீ மறிக்கடல்கள் ஏழும் நீ என்னும் நீ எழுத்தும் நீ எசிந்த பண் எழுத்தும் நீ கண்ணும் நீ மணியும் நீ கண்ணுள் ஆடும் பாவை நீ நன்னும் நீர்மை நின்ற பாதம் நன்னும் ஆறு அருளிடாய் பூமியாகவும் ஆகாயமாகவும் ஏழு கடல் நீராகவும் காற்று நெருப்பு என பஞ்ச பூதங்களாக இருப்பவனும் நீயே எட்டிரண்டு என்ற எண்ணாகவும் அகார உகார எழுத்தாகவும் ஆகி இசையுடன் கூடிய தேவார பண்ணாகவும் ஏழு ஸ்வரங்களான சரிகம பதனை என்ற ராக எழுத்தாகவும் உள்ளவன் நீயே கண்ணாகவும் கண்மணியாகவும் கண்ணுள் ஆடும் பாப்பாவாக ஆனவனும் நீயே இப்படி அனைத்துமாய் உள்ள உண்மையான பிரம்ம ஞானத்தை எனக்கு வழங்கி என்னுள் நீராகி நின்ற நனது திருவடி பாதத்தை என்றும் என் தியானத்தில் வைக்க அருள் செய்யீசனே என்கிறார் சிவவாக்கியர் அறியுமல்ல அயனுமல்ல அப்புறத்தில கரும செம்மை வெண்மையை கடந்து நின்ற காரணம் பெரியதல்ல சிறியதல்ல பற்று பற்றுமின் துரியமும் கடந்து நின்ற தூர தூர தூரமே அறியுமல்ல அயனும் அல்ல அப்புறத்தில் அப்புறம் கரும செம்மை வெண்மையை கடந்து நின்ற காரணம் பெரியதல்ல சிறியதல்ல பற்று மின் துரியமும் கடந்து நின்ற தூர தூர தூரமே மெய்பொருள் விஷ்ணுவும் அல்ல பிரம்மாவும் அல்ல விஷ்ணுவாலும் பிரம்மாவாலும் அடிமுடி காண முடியாமல் அப்பாளுக்கு அப்பாலாய் நின்றவன் ஈசன் அவன் அதுவாகி அப்புறத்தில் அப்புறமாய் கருமை செம்மை வெண்மை நிறங்களை கடந்து நின்று ஜோதியாகி காரணப் பொருளாய் நமக்குள்ளேயே இருக்கிறான் அந்த சிவனே ஜீவனாக கருமையிலும் சிகப்பு வெள்ளை அணுக்களிலும் கலந்து நின்று உயிரும் உடலும் இயங்க காரணமாக இருக்கிறான் அவனுடைய திருவடி நமக்குள் இருப்பதை உணருங்கள் அது பெரியதும் அல்ல சிறியதும் அல்ல யாவிலும் நடுவாய் இருப்பது அப்பாதத்தையே பற்றி நின்று தியானியங்கள் அது துரியமாகிய ஆஞ்சா கமலத்தில் ஆகாய தத்துவத்தையும் கடந்து நிற்பதால் வெகு தூரமாய் தோன்றுகிறது இதனை தனக்குள்ளேயே அறிவை அறிந்து உண்மையை என்றும் உணர்ந்து தியானியங்கள் என்கிறார் சிவவாக்கியர்